நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாப்பாடு சாப்பிட்ற பந்தியில் செம்ம காமெடியான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு அந்த விஷயம் என்ன அப்படின்னா குலப்பசியோட ஒருத்தர் சாப்பாடு சாப்பிட்ற பந்திக்கு போகிறாரு அங்கே தனக்கு நடந்த அனுபவத்தை ஃபேஸ்புக்கில் வந்து பதிவிடுறாரு அந்த வீடியோ இப்போது சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி என்ன காமெடி நடந்து காமெடி நடந்துச்சு அங்கே சாப்பாடு போடுற இடத்துல கொல ஒரு திருமண வரவேற்பு பந்தியில் அமர்ந்திருந்தேன் முதலில் பேப்பர் ரோலை உருட்டினார்கள் பின்பு இலைகளை முன்னே வைத்து சென்றார்கள் கால் மணி நேரத்திற்கு பிறகு தண்ணீர் மட்டும் வைத்தார்கள் முதல் பந்தியே ஆரம்பிக்கவில்லை அதற்குள் தீநகர் பூண்டு கூட்டம் நெரிய ஆரம்பித்து விட்டது நான் ஓரவரிசையில் அமர்ந்திருந்தேன் காத்திருப்பவர்கள் எனக்கு பின்னால் வந்து நிற்க ஆரம்பித்தார்கள் வெறும் இலையை எம்மா நேரம்டா உத்து பார்க்கறது சோத்த போடுங்கடா சரக்கத்திலிருந்து ஒரு பெருசு ஏறு எழுந்து கத்த ஆரம்பித்து விட்டது குலாப் ஜாமுன் வெங்காய பச்சடி உருளைக்கிழங்கு சிப்ஸு வைத்த அடுத்த நொடியில் கவலிகரம் செய்தேன் என்னுடைய வரிசையில் கடைசி ஆள் வரை வைத்துவிட்டு திரும்பிய வெங்காய பச்சடிக்காரன் என்னை பார்த்து பச்சடியை கூடவா என்று மனதில் நினைத்தது அவன் முகத்தில் தெரிந்தது அடுத்தது சொன்னாவும் தேங்காய் சட்னியும் வைத்தார்கள் தாண்டா சோறு போடுவீங்க மறுபடியும் பெருசு உருமியது சார் தோசையும் சப்பாத்தியும் வந்துகிட்டே இருக்குது அது வரைக்கும் அப்பளம் சாப்பிட்றீங்களா அப்பளம் வைத்திருந்தவன் நக்கல் செய்கிறானா இல்லை மனதில் இருந்துதான் கேட்கிறானா போன்ற ஆராய்ச்சிகளில் இறங்க என் பசி அனுமதிக்கவே இல்லை இதோ வருகிறது அதோ வருகிறது என்று அவர்கள் ஆட்டம் காட்டி கொண்டிருந்த சப்பாத்தியும் தோசையும் வந்தே விட்டது படுபாவைகள் எதிர்வரிசையில் வைக்க ஆரம்பித்து விட்டனர் எனது இடத்திற்கு வரும்பொழுது தோசை தீர்ந்து விட்டது ஒரே ஒரு சப்பாத்தி வைத்தான் தம்பி தோசைன்னு வரல நான் சப்பாத்தி வைக்கிற ஆள் சார் தெரியுதுப்பா அவர்கிட்ட சொல்ல முடியுதா முடியாத அவங்கிட்ட உள்ளே இருப்பான் சார் போனதும் சொல்கிறேன் அவர் மீட்டிங்கில் இருக்கார் இப்போ பார்க்க முடியாது என்று என் காதில் விழுந்தது அதற்குள் சாப்பாட்டு வைக்க ஆரம்பித்தார்கள் பாஸ் ஒரு கரண்டி வைங்க சாப்பிட்டு புறவை வைக்கிறேன் எனக்கு இலையில் டிராஃபிக் ஜாம் ஆனால் பிடிக்காது என்பதால் அப்படி சொன்னேன் தம்பி அதெல்லாம் வேலைக்காகாது இப்போவே மொத்தமாக வாங்கிக்கங்க அப்புறம் இவங்களை பிடிக்க முடியாது பக்கத்தில் இருந்த அனுபவஸ்தர் கூறினார் அவர் கூறியபடியே மொத்தமாகவும் வாங்கி சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோருக்கு என நான்கு பாகங்களாக பிரித்து வைத்தேன் எனக்கு பின்னால் வெயிட்டிங்கில் இருந்தவர் அருகில் இருந்தவனிடம் ஏதோ சொல்லி சிரித்தார் அநேகமாக டேப் ஆங்கிளில் எனது இலையை நான்கு மலைச்சிகரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அவருக்கு சாம்பார் வாளிக்கு பின்னாலேயே ரசம் வாளியும் வந்தது இப்படி வந்தால் ஒன்று சேர வந்துடுறீங்க இல்லைன்னா ஆளே காணாமல் போயிடுறீங்க சாம்பார் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே எப்படிப்பா ரசம் சாப்பிட்றது சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் எவனோ பின்னாடி இருந்து குரல் கொடுத்தான் திரும்பி பார்த்தேன் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை தம்பி புரியாத ஆளாக இருக்கீங்களே ரசத்தை இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க அனுபவஸ்தர் வலியுறுத்தினார் ரசத்துக்கு என குவித்து வைத்திருந்த குன்றில் ஒரு குழி வெட்டி ரசத்தையே அதில் ஊற்றச் சொன்னேன் வத்த குழம்பு இல்லையா வரும் சார் ஏன் பறக்குறீங்க என்று கழுத்து வரை வந்து விட்ட வார்த்தையை நல்ல வேலை முழுங்கிவிட்டான் தம்பி உங்கள் ரசம் நம்ம இலைக்கு வருது பாருங்க அருகில் இருந்தவர் சிரித்தபடி கூறினாலும் அது சிரிப்பதற்காக கூறியதல்ல இதற்கு உடனடியாக ஆக்ஷனில் இறங்கியாக வேண்டும் இருந்து கொத்தாக ஒரு சோற்றை அள்ளி ரசம் லீக் ஆகும் இடத்தை சுற்றி ஒரு டேம் கட்டினேன் அவருக்கு பரம திருப்தி அடுத்து திடீரென்று காப்பி வைத்தார்கள் இன்னும் ரசத்தை கூட தாண்டலையப்பா அதுக்குள்ளே காப்பி வச்சா என்ன அர்த்தம் சீக்கிரம் முடிச்சுட்டு எழுந்திருக்கணும்னு அர்த்தம் மீண்டும் அதே குரலில் பின்னாளிலிருந்து காப்பியை யாரி போய் குடிப்பதும் குப்பையில் வீசுவதும் ஒன்று காப்பியை இழக்க எனக்கு மனமில்லை ரசம் சாப்பிட்டு கொண்டே நடுநடுவே காப்பியையும் ஒரு சிப்பி இழுத்து கொண்டேன் பொது காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க மக்கா இவன் இப்போதைக்கு முடிக்க மாட்டாமாப்பிள்ள வா அந்த லைனுக்கு போவோம் அந்த இரண்டு பேர் இறுதியாக என்னிடம் தோற்று வெளியேறினார்கள் அடுத்து மோர் வந்தது வாங்கி பிசைய ஆரம்பித்தேன் என் வரிசையில் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக இலையை மூடி எழ ஆரம்பித்தனர் இறுதியாக எனக்கு மிகவும் பிடித்த வத்த குழம்பு வந்துவிட்டது இப்போது அநேகமாக அனைவரும் எழுந்துவிட்டனர் என் அருகில் அனைவரும் புதுமுகங்கள் ஆயம்மா பேப்பர் ரோலை சுட்டி வந்தார் பாதி குன்றுதான் நான் முடித்திருந்தேன் என் அருகில் வந்ததும் பரவாயில்லை முடிங்க சார் என்று கருணை கூர்ந்தார் பரீட்சை ஹாலில் கராராக பேப்பரை பிடுங்கும் ஆசிரியர்கள் பெருமக்களே ஆயம்மாவை பார்த்து படியுங்கள் வரிசையில் அமர்ந்திருந்த புதுமுகங்கள் அனைவரும் என்னை குரூரமாக பார்க்க ஆரம்பித்தனர் எனக்கு வெக்கமாய் போகிவிட்டது மீதமிருக்கும் வத்த குழம்பு குன்றை பிரிய மனமில்லாமல் வாழைப்பழத்தை மேல் ஜோப்பில் போட்டுக்கொண்டு இலையை மூடிவிட்டு ஒரு கையில் மறு மறுகையில் ஜாங்கிரியுடன் நான் எழ முற்பட்ட சார் இங்கே யாருக்கோ தோசை வரலையாமே உங்களுக்கா என்ற குரல் உசு பேத்தியது திரும்பி அமர்ந்தால் அடிவிழும் என்று தெரிந்ததால் நான் இல்லப்பா என்று கூறிவிட்டு கை கழுவ சென்று விட்டேன் நிம்மதியாக திங்க விட மாட்டான்வா உண்மையில் பெரும்பாலான கல்யாண ரிசப்ஷனில் இதுதான் நடக்கிறது உணவு வீடு அடிக்கப்படுகிறது இவ்வளோ நகைச்சுவையான ஒரு விஷயத்தை விவரிக்க முடியும்னு தெரியும் போது என் நேரமும் விரைப்பாகவே தெரிகிற நமக்கு வெக்கமாக தான் இருக்குது வாழுதல் இனிது ரசித்து வாழுதல் வரம் இந்த விஷயத்திலேருந்து நீங்கள் நல்லா காமெடியாக சிரிச்சிருப்பீங்க அப்படி இல்லைனாலும் ஓரளவு உங்கள் முகத்தில் புன்னகையாவது வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்